நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான விஷயம், அதிதி போஜனம். அதிதி போஜனம் என்று சொன்னால், நம் வீட்டிற்கு திடீர் என்று வந்துவிட்ட விருந்தினர்கள், சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உணவளிப்பது. இந்த சம்பவத்தை தான் அதிதி போஜனம் என்று சொல்லுவோம். திதி அப்படின்னு சொன்னா தினந்தோறும் வருவது, ஒவ்வொரு நாளும் ஒரு திதி இருக்கு. அதிதி என்று சொன்னால் திடீர் என்று வருவது, அதாவது சொல்லிட்டு தன்மையோடு வருவதில்லை, திடீர்னு வருவது. அதனால தான் அதிதி என்று பெயர் வந்தது. அந்த அதிதி போஜனம் தொடர்பாக பெரியவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவம். 1938 இந்த சம்பவம் நடந்ததாக தெரிய வருகிறது. அதாவது இன்றைக்கு 80 வருடங்களுக்கு முன்னால் கும்பகோணத்தில் ஒரு செட்டியார், அவர் பெயர் குமரேசன் செட்டியார். அவருடைய மனைவி பெயர் சிவகாமி. இவர்கள் இருவரும் பரம சிவபக்தர்கள். வாயை திறந்தா மூடினா சிவசிவாதான். அப்படியே மடத்தின் மேலும் பெரிய பற்றும் பெரியவர் மேலும் பெரிய பாசமும் கொண்டிருந்தார்கள். செட்டியார் வந்து ஒரு பலசரக்கு கடை வைத்து நடத்தி வந்தார். செட்டியாருடைய சொந்த ஊர் வந்து நாட்டரசன் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளத்தூர். அவர்கள் செட்டிநாட்டு செட்டியார் வம்சாவளியில் வருகின்றவர்கள், மிகச்சிறந்த சிவபக்தர்கள். இவர்களுக்கு ஒரு பழக்கம், அன்றாடம் யாராவது ஒரு அதிதிக்கு, அதாவது திடீர்னு வந்துட்டவருக்கு, அல்லது யாரையாவது அழைத்தாவது இவர்கள் அவர்களுக்கு போஜனம் செய்ய வைப்பார்கள். அப்படி போஜனம் செய்ய வைத்து அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் இவர்கள் சாப்பிடுவார்கள். இவர்களுக்கு பிள்ளைக்குட்டி இல்லை, அதனால அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டிலே தங்களுக்கான ஒரு திருப்தியை தேடிக்கொண்டார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இன்றைக்கு நம் வீட்டிற்கு எச்சல் உணவு கேட்டு பிச்சைக்காரன் வந்தால் வெளியே வந்து கூட அவனை பார்த்து கூட சொல்றதில்லை, உள்ளிருந்து கொண்டே கத்துக்கிறோம், போப்பா அந்த பக்கம், உனக்கு வேற வேலை இல்லையா என்கிறோம். சிலர்லாம் ஒருபடி மேலே போய் உழைச்சி பிழைக்கணும்பா இது என்ன என்று கருத்து கந்தசாமிகளாக மாறிவிடுகிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் இவர்கள் அழைத்து உணவளிக்கக்கூடியவர்கள். உணவளிப்பதுன்னா எப்படி, நம்ம வீட்டில் பண்ணியிருக்கிறத நான் போடுறேன் நீ சாப்பிட்டு போ என்பது கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த காய் பிடிக்கும், என்ன குழம்பு பிடிக்கும் என்று கேட்டு சாப்பிடுகின்றவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப சமைப்பது, பரிமாறுவது. இதுதான் வந்து இந்த சேவையினுடைய உச்சம். அதில் இவர்கள் இருவரும் மிகச் சிறப்பாக விளங்கினார்கள். ஒரு நாள் சோதனையாக ஒருவர் கூட வரவில்லை. இந்த நிலையில சிவரேசன் செட்டியார் வெளியில தேடி செல்லுகிறார். அப்படி வெளியில போய் எல்லாரையும் பார்க்கிறார். பார்க்கும்பொழுது ஒரு சாது சன்னியாசி, அவர் ஒரு சிவ யோகி போல காட்சி தருகிறார். என்ன பண்ணார், நீங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படி வந்தவர் உங்களுக்கு என்ன வேணும் என்று இந்த அம்மா கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு முளக்கீரை கூட்டும் கீரை தண்டு குழம்பும் போதும் என்று சொன்னார். இது ரெண்டுக்கும் நாம் ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டு கொல்லையிலேயே இதெல்லாம் முளைத்திருக்கிறது, அதனால அங்கே போய் உங்களுக்கு எடுத்து தரேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டு செட்டியார் இருக்காரே அவர் வந்து கீரை பறிப்பதற்கு போனார். பின்னாலே இவரும் போறார், நானும் வருகிறேன் நானும் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பறித்தார் இவரும் பறித்தார். ஆனால் செட்டியார் பறிக்கும் போது என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு கீரையை பறிக்கும் பொழுதும் சிவசிவா சிவசிவா என்று வணங்கி விட்டு பறித்தார். ஆனால் இவர் அப்படி பறிக்கல, பொதுவாக பறித்தார். இருவரும் திரும்ப வந்து ஆட்சியிடம் கொடுக்கிறார்கள், கொடுத்து சமயங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி இதில் தன் கணவன் கையில் இருந்து பெற்ற அந்த கீரையை நேராக சமைத்து விட்டாள். ஆனால் இந்த சன்னியாசி கொடுத்த கீரை இருக்கிறதே, அதை நீரில் அலம்பி தூய்மைப்படுத்திவிட்டு பிறகு
இறை அர்ப்பணம் என்று சொல்லி இறைவனுக்கு அர்ப்பிக்கிறாள். அர்ப்பித்து விட்டு சமையல் செய்ய தொடங்குகிறாள். இதை பார்த்த அந்த சன்னியாசிக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய உணவைத்தான் அவள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தாள். அதே சமயம் அவருடைய கணவர் அவரும் பறித்தார். அந்த இதை அவள் ஒன்றுமே செய்யவில்லை என்று இதை என்ன பண்றாருன்னா சாப்பிட்டு முடித்த பிறகு சொல்லுகிறார், ரொம்ப பெரிய கௌரவம் எனக்கு, நீங்கள் இப்படி பண்ணீங்களே என்று சொல்லும்பொழுது அப்பொழுதுதான் அந்த அம்மாள் சொன்னார்கள், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நான் உங்களுக்கு இந்த உணவை சமைக்கும் பொழுது ஏன் பூஜை செய்தேன் என்று சொன்னால், என்னுடைய கணவர் கீரை பறிக்கும் பொழுது சிவ சிவா என்று சொல்லிக் கொண்டு பறித்து அப்பொழுதே அதுக்கு இறை நிவேதனம் ஆகிவிட்டது. உங்களுடையது அப்படி ஆகவில்லை, அதனால உங்களுடையதை பறித்த பிறகு நிவேதனம் செய்து அதற்கு பிறகு உங்களுக்கு நான் போட்டேன் என்று சொன்ன உடனே அவர் ஆடி போனார். இத்தனை பெரிய சன்னியாசியாக இருந்தும் இது நமக்கு தெரியவில்லையே, நாம் வந்து நம்மளை மட்டும் தனித்து பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு விட்டோமே, இந்த மாயாதான் எத்தனை பெரியது, நம்மளை எப்படியெல்லாம் இப்படி சிந்திக்க வைக்கிறது என்று சொல்லி மாய்ந்து போனார். பெரியவர் அவர்கள் இந்த சிவகாமி பாட்டியை பற்றியும் செட்டியாரை பற்றியும் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பர் தான் இந்த செட்டியார். அதிதி போஜனத்தில் ரொம்ப பெயர் பெற்றவர். ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இவர்களுக்கு அமைந்த முடிவு, பெரியவர் எப்பொழுதுமே இவ ரெண்டு பேரை பற்றி கேட்பார், எப்படி இருக்காங்க என்று கேட்பார். ஒரு சிவராத்திரி அன்று இரவு 5 கால பூஜையில் ஒவ்வொரு கால பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கால பூஜை நடந்து முடிந்த நிலையில் சிவகாமி அம்மாள் சொல்லுகிறாள், எனக்கு தலையை சுற்றுகிறது என்று படுத்தார். அவ்வளோதான், உயிர் பிரிந்து விட்டது. மனைவிக்கு உயிர் பிரிந்து விட்டதே என்கின்ற துக்கத்திலே அடுத்து இவருக்கும் உயிர் பிரிந்து விட்டது. ஒரு சிவராத்திரி இரவில் ஒருவர் இறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும், அதிலும் வேலை வாய்ப்பு நல்ல சூழல் எல்லாம் இருக்கின்ற ஒருவர் அவைகளை துறந்து விட்டு பக்தி செலுத்தி இதுபோல் நடந்து கொள்வது என்பது சாதாரணம் அல்ல இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.